எதிரணியில் மூன்று பேர் பேசினார்கள். மூன்றாவதாக பேசியவர் சரியான திசையை நோக்கி இந்த தலைப்பை அழைத்து சென்றிருப்பதாக நான் கருதுகிறேன். அவர் சொன்னார், பெண்களுக்கு மனவலிமை குறைந்திருக்கிறது, அதற்கு புறச்சூழல்கள் காரணமாக இருக்கின்றன என்று சொன்னார். பிறகு அவர் அந்த ஆண்கள் எப்படியெல்லாம் மனவலிமை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு ஒரு உதாரணத்தையும், பெண்கள் மனவலிமை இழப்பதற்கு ஒரு உதாரணத்தையும் வைத்தார். அவர் ஆண்கள் மனவலிமை கொள்வதற்கு ஜாதியம் என்கின்ற ஒன்றை சொன்னார். பெண்கள் மனவலிமை இழந்த இடத்தை அழகியல் உணர்வு, தான் அழகாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை சொன்னார். நான் இது இரண்டையும் ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாத பொது பிரச்சனையாகத்தான் பார்க்கிறேன். ஜாதிய சிக்கல் என்பது ஆணுக்கு மட்டும் உரியதான ஒரு சிக்கலாக என்னால் கொள்ள முடியவில்லை. அது பெண்ணையும் சார்ந்துதான் செயல்படுகிறது. அதேபோல் இந்த மணிப்பர்ஸை தந்து முகத்தை பார்த்துக்கிற பொம்பளை பிள்ளைங்களை பற்றி கவலைப்பட்டார்ல, உடம்பெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லியை பூசிக்கிற பசங்களை பற்றி ஏன் அவர் பேசலைங்கிறது தான் எனக்கு வருத்தமே. ஓ, ஆண்களுக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேங்க, பொம்பளை பிள்ளைங்களை காட்டிலும் ஆண்களுக்கு பிரச்சனை அதிகம்தான். ஆனால் ஏன் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்களை பற்றி பேசுகிறோம் தெரியுமா? அவங்களுக்கு இவங்களை விட பிரச்சனை குறைவு. ஆனால் இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த சமூகத்தில் உண்டு. இந்த குழந்தைகளுக்கான, இந்த பெண்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வு இனிமேல்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அதனால்தான் நாங்கள் இந்த குழந்தைகள், பெண் குழந்தைகளை பற்றிய பிரச்சனைகளை பேசிக்கொண்டிருக்கோம். இதையும் மீறி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பெண்களுக்கு மனவலிமை அதிகம் என்று ஏன் சொல்ல வந்திருக்கிறோம் தெரியுமா? மாவோவை படித்து கொண்டிருந்தேன். மாவோ இப்படி பேசுகிறான், ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா பெண்ணுக்கு ரெண்டு பிரச்சனை, ஆணுக்கு ரெண்டு பிரச்சனைனா பொண்ணுக்கு மூணு பிரச்சனை, ஆணுக்கு மூணு பிரச்சனைனா பொண்ணுக்கு நாலு பிரச்சனை. ஆணுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அதிகம்தான். அந்த பிரச்சனைக்கு பேரு ஆண் என்று அவன் சொல்கிறான். இதை கடந்து வர்றதுக்கு என்ன பாடுபட வேண்டி இருக்கு தெரியுமா? மனவலிமையை உண்மையிலே கொண்டிருக்கின்றவர்கள் யார்? நிறுவனம் சார்ந்தவர்களால் இயங்க முடியாதுன்னு எப்படி சார் சொன்னீங்க? நீங்க குடும்பம் என்கின்ற நிறுவனம் என்பது உங்களுக்கு நிறுவனமாக தெரியவில்லையா? குடும்பம் என்கின்ற நிறுவனத்தை தூக்கி நிறுத்துவது யார்? ஒரு பெண் தான். பெண் இல்லை என்றால் குடும்பம் என்கின்ற நிறுவனம் செல்லா காசு ஆகிவிடும் என்பதற்காகத்தானே பெண்ணை முதன்மையில் வைக்கிறார்கள். ஒரு நிறுவனத்திற்கான முதன்மை பொருளாக நிலம் இருக்கிறது என்றால் அந்த நிலத்தை சார்ந்தவளாக பெண்தான் இருக்கிறாள். பெண்தான் முதன்மையானவளாக இருக்கிறாள். வலிமை அப்படிங்கிறது பெண்ணில் நிறைய விஷயங்களில் சொல்லலாம். வள்ளுவனை விட வேறு யார் சொல்ல முடியும்? வள்ளுவன் சொல்லிட்டாயா தீர்ப்பு? பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெனும் திண்மை உண்டாக பெறின் என்று சொன்னான். திண்மை என்பதுதான் வலிமை, திண்மை என்பது வல்லமை. பெண்ணுக்கு வலிமை உண்டு, பெண்ணுக்கு வல்லமை உண்டு. வல்லமையும் மன வலிமையும் பெற்ற பெண்ணுக்கு நிகராக இந்த பூலோகத்தில் எதையும் சொல்லிவிட முடியாது என்று பேசுகிறான். பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று அவன் தலை நிமிர்ந்து நிற்கின்ற பொழுது பெண் எனக்கு மகா சொருவியாக, விஸ்வரூபம் எடுக்கின்ற ஆதி பராசக்தியாக தெரிகிறாள். ஆன நீங்க ஒரு வலிமை கொண்ட மரம் அப்படின்னு சொல்லலாம். ஆண் என்பவன் வலிமை கொண்ட மரம். பெண் எப்படி தெரியுமா? அவன் மென்மையான புல்லுங்க. ஆண் மரம், பெண் புல், உண்மைதான். ஆனால் எது தெரியுமா வலிமை? மரமாக இருப்பதல்ல வலிமை, புல்லாக வாழ்வதுதான் வலிமை. ஏன் தெரியுமா? ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நானல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. புயலுக்கு மரம் சாயும், புயலுக்கு புல் சாயாது. சாயாமல் இருக்க கூடிய வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்பது பெண்ணிற்கு மட்டும்தான் சாத்தியம். ஐயா சொன்னீங்களே, காந்தியடிகள் அரை நிர்வாணியாக பக்கிரியாக வெளியில் வந்தார் என்று. அதுக்கு வேர் தந்தது எந்த நிகழ்வு தெரியுமா? நான் யோசித்து பார்க்கிறேன். அவர் இளமையில் இருக்கின்ற பொழுது, சவுத் ஆப்பிரிக்காவில் அவர் இருக்கின்ற பொழுது, அவரோடு மண்ணோடு மண்ணாக வெறும் தரையிலே மிகப்பெரிய புரட்சிகரமான குரல் எழுப்பி கூட நடந்தாள் ஒரு சிறுமி.
அவள் பெயர் தில்லையாடி வள்ளியம்மை. நான் ஒன்று சொல்றேங்க உங்க எல்லாருக்குமே, ஆணுக்கு ஒரு பிரச்சனை, புறம் சார்ந்த ஆணுக்கு ஒரு பிரச்சனை வருது, பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரெண்டுத்திலையுமே அதிகமாக பாதிப்படைகிறது யார் தெரியுமா? பெண் தாங்க. ஏன்னா ஆணுக்கு உடம்புல உயிர் மட்டும் தாங்க போகும், ஆனா பெண்ணுக்கு மானமும் சேர்ந்து போகும். இந்த இரண்டு நிலையிலே அவள் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த நேரத்தில் அவள் உறுதியாக நின்றாள். அரெஸ்ட் பண்ணிச்சிங்க கவர்மெண்ட், கொண்டு போய் சேர்க்கிறாங்க. 17 வயசுங்க அந்த பொண்ணுக்கு, 1 வருஷம் சிறையில் இருக்கிறாள். கிழிந்த நாராக கொண்டு வந்து போடுகிறார்கள். தன் குடிசையினுடைய வெளியில் வாசப்படியில் கிடக்கிறாள் அந்த பெண். மகாத்மா காந்தியடிகள் பார்க்க வருகிறார். பார்க்க வருகின்ற பொழுது அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தமிழச்சிங்க அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மிஸ்டர் காந்தி, என் உடலிலே உயிர் தங்குமா என்று தெரியாது, ஆனால் நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருங்கள். நான் செத்து போனாலும் என் ஆன்மா உங்களோடு பயணிக்கும் என்று சொல்லிக்கொண்டு 2 நாட்களில் செத்து போனவள் தில்லையாடி வள்ளியம்மை. 12 வயதுங்க அவளுக்கு. போராட்டம் நடக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன், காந்தியடிகள் உடலில் இருந்து அந்த ஆடையை பீத்து எரிந்ததற்கு அடிப்படையில் அவருடைய குருதியில் ஓட வைத்த அந்த மான உணர்வுக்கு விதை போட்டவள் தில்லையாடி வள்ளியம்மை தான். மன வலிமை கொண்ட பெண்ணிற்கு அவள் ஒரு சாட்சி. ஆனால் உங்களால் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அந்த தில்லையாடி வள்ளியம்மையை என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஆண்களால் தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தா வாடியம்மா, திருட்டுதனம் பண்ணலாமா, தில்லாலங்கடி ஆடலாமா என்று கவிதை தான் எழுத முடியுமே தவிர, பெண்களுக்கான ஆதரவான ஒரு விஷயத்திற்காக உங்களிடம் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கவே முடியாது. தாயாக இருப்பது எவ்வளவு பெரிய வல்லமை தெரியுமா? தந்தையாக இருப்பதில் வல்லமை தேவை கிடையாது, தாயாக இருப்பதில் வல்லமை தேவைப்படுகிறது. வல்லமை என்பது பொறுமை, வல்லமை என்பது கருணை. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவ சாமிங்க. எல்லா தெய்வங்களும் அந்த கருவறையில் தான் இருக்கும். அந்த கருவறையே இந்த தெய்வத்திற்குள் தான் இருக்கும். தாய் ரொம்ப உயர்ந்தவள், தாய் ரொம்ப உயர்ந்தவள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலே அவ சாமி. அவ ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கல. ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் தாயாகத்தான் இருந்திருப்பாள். அவள் கருணை உற்றாளுங்க, அவ கருவுறல, கருணை உற்றாள். அதனால் தான் அன்னை தெரசாவாக இன்றைக்கும் நம் அத்துணை பேருக்கும் தாயாக நிற்கிறாள். அவள் கருவுறவும் செய்வாள், அவளால் கருணை உறவும் முடியும். பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை விஞ்சும் தாய்மனம் உண்டு. கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாய்மையும் கடவுளும் ஒன்று. எங்களுக்கான வலியை நான் சொல்லுகிறேன். எப்படி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மடிசாயும் கணவன், ஸ்மார்ட், நல்லது, பிஸ்னஸ் வாங்கிட்டீங்களே, பாராட்டும் மேனேஜர். மமராசி, உன் மூஞ்சிக்காகத்தான் வேலைக்கே வரேன். சிலாகிக்கும் வேலைக்காரி, இத்தனை சமர்த்தும் அடிபட்டு போகிறது. வேலையிலிருந்து வீடு திரும்புகின்ற பொழுது என்னிடம் வர மறுக்கும், ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம். இந்த வழியை நீங்கள் எங்கன்னு போய் சொல்றது? எல்லாவற்றையும் இழக்கிறோமே, அன்பை, ஆதரவை, பாதுகாப்பை, எல்லாவற்றையும் தானே இழக்கிறோம். இழந்தும் கூட இந்த குடும்பத்திற்காக நான் யாரை கைப்பிடித்திருக்கிறேனோ அந்த மனிதனுக்காக எல்லா விஷயங்களையும் கொடுத்து கொடுத்து கொடுத்தும் கூட நன்றி இல்லாமல் இருக்கக்கூடிய, மறுதளிப்பே வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலும் கூட புல் போல சாயாமல் மறுபடியும் காற்று தீர்ந்தவுடன் நிமிர்ந்து நிற்க தெரிகின்ற அந்த புல்தான் சாய்ந்து கிடக்கக்கூடிய இந்த மரத்தை விட மிக மிக வலிமையானது. அந்த மன வலிமை கொண்டவர்கள் பெண்கள்தான் என்று தீர்ப்பு கொடுத்தால் உங்களுக்கும் நலம், நாட்டிற்கும் நலம், தீபத் திருநாளில் எல்லோருக்கும் நலம் உண்டாகும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.